இந்த சிறுநரி வந்து ஊழையிடுற சிறுநரி தனியாக போய் நிற்கட்டும், நோட்டாவுக்கு கீழே இந்த அண்ணாமலை வந்து ஓட்டுவாங்க ஒழிய நோட்டாவை தாண்ட மாட்டார். சிட்டுக்குருவிக்கு வந்து பட்டம் கட்டினா அது என்ன பண்ணனா அது திமிர் பிடிச்சி ஆடும், அது என்ன பண்ணும் திமிர் பிடிச்சி ஆடும், அது வீட்டில் உள்ள பட்டம் பாத்திரம்லாம் என்ன பண்ணும் டொக்கு 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 டொக்குன்னு குத்தும், அது சிட்டுக்குருவிக்கே உள்ள புத்தி அது. அதுமாரி ஒரு ஒரு தகுதிக்கு மீறிய பதவி, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து இவர் எதுக்கு அங்கே வந்து வாலண்டியர்மெண்ட் ஆனார் எனக்கு தெரியாது, அது அங்கே வந்து கிளறினா தான் இவரை பற்றி தெரியும். அவர் அப்படி ஒரு அரசியல் தலைவருக்கே லாக் இல்லாத, ஒரு பிஜேபி தலைவருக்கே லாக் இல்லாத, ஒரு சிறுமை புத்தி கொண்ட, தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அண்ணாமலை வந்து ஒரு சிங்க கூட்டங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சிங்க கூட்டம், அந்த சிங்க கூட்டத்தை பார்த்து இந்த சிறுநரி அண்ணாமலை வந்து ஊழையிடுது, ஏதோ அண்ணாமலை திருந்தி விட்டார் என்ற வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் கூட தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும். அதாவது அண்ணாமலை பிஜேபின்றதை விட அண்ணாமலை என்ற அது ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் இருக்கணுன்றதுக்காக தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக இன்றைக்கு வந்து அம்மா விமர்சனம் செய்து கண்டனங்களை வாங்கி நல்லா கட்டிக்கிட்டு அதன் பிறகு ஒரு அந்தர் பல்ட்டி, நான் அம்மாவை பெரிதும் மதிக்கிறேன், நான் வந்து அது மாதிரி சொல்லவே இல்லை அப்படி என்ற வகையில் வந்து தகவலை வந்து சொல்லி மன்னிப்பு மன்னிப்பு கேட்டுவிட்டு அதன் பிறகு வந்து பேரறிஞர் அண்ணா அண்ணாவுடைய வரலாறு என்ன, அண்ணாவை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாடில் உலகம் முழுதும் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், எந்த கேள்வி எப்போது கேட்டாலும் எந்த மொழியில் கேட்டாலும் ஒரு பன்மொழி தன்மை வாய்ந்தவர், ஒரு அறிவில் சிறந்தவர், ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு தமிழ்நாட்டை வந்து ஒரு தாழ்ந்த நிலைக்கு வந்து இருந்ததை ஒரு உயர்நிலை கொண்டு போனவர். அப்படிப்பட்ட நாங்களெல்லாம் வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய எங்கள் பெயரிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா பெயர் தாங்கி இருக்கும் நிலையில் அண்ணாவை பற்றி சிறுமைப்படுத்துகின்ற வகையில் அவர் கூறிய அந்த கருத்துக்கு கடுமையான அளவுக்கு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கும் கூட வந்து திருந்தாமல் திரும்பவும் வந்து தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நேற்று தினம் அளித்த பேட்டியில் வந்து தந்தை பெரியார் அடி வாங்கினது சொல்லுவேன், அப்புறம் வந்து கழகத்துடைய பொதுச்சார் எப்படி பதவி வாங்கினார், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கூட்டணியிலிருந்து கொண்டு கூட்டணி தர்மத்தை மீறி பேசுகின்ற எந்த ஒரு இப்போ செயலும் சரி எந்த ஒரு கருத்தும் சரி தன்மானம் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதாவது ஒரு சொல்லுவாங்க சிட்டுக்குருவிக்கு வந்து பட்டம் கட்டினா அது என்ன பண்ணனா அது திமிர் பிடிச்சி ஆடும், அது என்ன பண்ணும் திமிர் பிடிச்சி ஆடும், அது வீட்டில் உள்ள பட்டம் பாத்திரம்லாம் என்ன பண்ணும் டொக்கு 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 டொக்குன்னு குத்தும், அது சிட்டுக்குருவிக்கே உள்ள புத்தி அது. அதுமாரி ஒரு ஒரு தகுதிக்கு மீறிய பதவி, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து இவர் எதுக்கு அங்கே வந்து வாலண்டியர்மெண்ட் ஆனார் எனக்கு தெரியாது, அது அங்கே வந்து கிளறினா தான் இவரை பற்றி தெரியும். அவர் அப்படி ஒரு அரசியல் தலைவருக்கே லாக் இல்லாத, ஒரு பிஜேபி தலைவருக்கே லாக் இல்லாத, ஒரு சிறுமை புத்தி கொண்ட, தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அண்ணாமலை வந்து ஒரு சிங்க கூட்டங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சிங்க கூட்டம், அந்த சிங்க கூட்டத்தை பார்த்து இந்த சிறுநரி அண்ணாமலை வந்து ஊழையிடுது, இந்த சிறுநரி வந்து ஊழையிடுற சிறுநரி தனியாக போய் நிற்கட்டும், நோட்டாவுக்கு கீழே இந்த அண்ணாமலை வந்து ஓட்டுவாங்க ஒழிய நோட்டாவை தாண்ட மாட்டார். அப்படி இருந்து உன்னுடைய செல்வாக்கு உங்களுடைய செல்வாக்கு, நீங்கள் போய் வந்து பெரியாரை பற்றி பேசுகிறீங்க, பெரியாரை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த கழக பொதுச்சாரை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது, அம்மாவை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, புரட்சி தலைவரை பற்றி பேசுறது என்ன தகுதி இருக்குது, தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற, அதாவது எங்கே போனால் அண்ணாமலை வாழ்க அண்ணாமலை வாழ்க அண்ணாமலை வாழ்க அப்படின்ற சொல்லுமா, அந்த மாதிரி சொல்வதற்கு ஒரு தோழமை கட்சி ஒரு கூட்டணி கட்சியை அதை விமர்சனம் செய்துவிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பலமுறை வந்து எச்சரிக்கை கொடுத்தோம், பலமுறை வந்து வார்னிங் கொடுத்தோம், நிறுத்து இதோட பேச்சை, இல்லைனா எங்கள் ஆளுங்க கிளந்து எழுந்தாங்கன்னா தாங்க மாட்டீங்க, இப்போ நான் சொல்கிறேன் எங்கள் ஆளுங்க விட மாட்டாங்க, இனிமேல் அண்ணாமலைய தாறுமாற ஐடிவிங்களும் சரி எல்லாத்தையும் சரி கடுமையாக விமர்சனம் பண்ணுவான். நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்கன்னா ஓராயிரம் கருத்து அண்ணாமலை பற்றி, அண்ணாமலையை பற்றி அவருடைய சிறுமை புத்தியை பற்றி எங்கள் தலைவர் விமர்சனம் சொன்னதை பற்றி எதிர்கருத்து உங்களுக்கு வந்து பதிலடியாக வராது. ஏன்னா மேலவும் சொல்லியாச்சு என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம்,
ஸோ அந்த அடிப்படையில் வந்து இவரை திருத்துங்க, இது மாதிரி பேச விடாமல் பண்ணுங்க. ஒரு கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு இந்த மாதிரி வந்து ஒரு 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 எப்படி வேலை செய்வாங்க நாளைக்கு? ஒரு எலெக்ஷனில் ஒரு அலையன்ஸ் இருக்கிற சூழ்நிலையில் இவர் இப்படி பேசிட்டு போனால், ஒரு கழக அளவில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் ஒரு பிஜேபி தொண்டனும், பிஜேபி தொண்டர்கள் விரும்புகிறாங்க இன்றைக்கி அதிமுக கூட்டணின்றத, ஆனால் அண்ணாமலை விரும்புகிற அண்ணாமலை விரும்பாமல் இருக்கிற சூழ்நிலையில் அப்போது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இப்படி வந்து ஒரு பிஜேபி கூட்டணியில் பிஜேபி கூட்டணி இருந்து எங்களுடைய தலைமையிலான கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கணுமா? அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு அவசியம் இருக்கு, உங்களை சுமக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு? நீங்கள் யார் மேலே சுமந்தா பண்ண உங்களுக்கு காலே கிடையாது, உங்களுக்கு அண்ணாமலைக்கு காலே கிடையாது, பிஜேபியும் எங்கள் கால் ஊன்ற முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை எப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய ஓட்டு வாங்கின்றது தெரியும். எங்களை வச்சு தான் நீங்கள் உங்களுக்கு அடையாளமே, எங்களை வச்சு தான் உங்களுக்கு அடையாளமே. அப்படி இருக்கிற நிலையில் இது ஒரு தன்மானம் உள்ள தொண்டன் வந்து இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் கண்டிப்பாக மேலவும் சொல்லியாச்சு பல தடவை, இந்த மாதிரி கட்டுப்படுத்துவீங்க, ஒரு கூட்டணியில் எடுத்துக்கொண்டு இது மாதிரி பேசுகிறது தப்பு, கள அளவில் வந்து தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் அதே போல் பிஜேபி தொண்டர்கள் எப்படி வந்து ஒரு ஒற்றுமையாக வேலை செய்ய முடியும்? அதனால் கண்டிச்சுவீங்கன்னா திரும்ப திரும்ப இது மாதிரி பேசுனா இனியும் பொறுக்கிற மாதிரி இல்லை. அதனால் ஒன்று சொல்கிறேன், கூட்டணியை பொறுத்தவரை இல்லை, கூட்டணியை பொறுத்தவரையில் பிஜேபி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லை, கூட்டணி இல்லை. தேர்தல் வரும்போது தான் அதை டிசைட் பண்ண முடியும், தேர்தல் வரும்போது தான் டிசைட் பண்ண முடியும், கூட்டணி பொறுத்தவரை இல்லை. இதான் எங்களுடைய நிலைப்பாடு, இதான் எங்களுடைய ஸ்டாண்டு, இதான் வந்து ஓங்கி நாங்கள் சொல்கிறது. இனிமே வந்து அண்ணாமலை வந்து எங்கள் தலைவர்களை விமர்சனம் பண்ணால் கடுமையான அளவுக்கு விமர்சனங்களை அண்ணாமலை சந்திக்க நேரிடும். ஏன்னா துப்பாக்கி என்ன ஒரு துப்பாக்கி காமிச்சு பயமுறுத்துறீங்க? ஆ, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அது நான் வந்து அவரை பற்றி ஒரு புகழ் பாடுறது தான் வந்து அவருடைய வேலையாக இருக்க ஒழிய அவர் சார்ந்த கட்சியை கூட வளர்க்கணுன்ற அவருடைய வேலை கிடையாது. அதனால் கட்சியினுடைய கருத்து நான் எப்போதுமே தனிப்பட்ட கருத்தாக வந்து உங்களுக்கு எழுதி தரணுமா? நான் தனிப்பட்ட கருத்தாக என்றைக்கு நான் வந்து ஜெயக்குமார் பேசுறது கிடையாது. என்னை பொறுத்தவரை கட்சியினுடைய கருத்து என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் பேசுவேன். கட்சியினுடைய முடிவை பொறுத்தவரை இப்போதைக்கு கூட்டணி கிடையாது. ஒவ்வொரு தொண்டரும் சந்தோஷப்படுறாங்க, ஒவ்வொரு சந்தோஷப்படுறாங்க. அதாவது ஒரு விஷயங்க அதாவது வந்து பல முறை வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து கண்டன தீர்மானம் வந்து தலைமை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வந்து பொதுச் செயலாளர் தலைமையில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த அடிப்படையில் வந்து ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது அண்ணன் வந்து வாசிக்கிறார். அதை அப்படி வாசித்து கூட அதன் பிறகு அண்ணா விமர்சனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பெரியார் விமர்சனம் பண்ணுறது, கழக போச்சார் விமர்சனம் பண்ணுறதுதான், எப்படி அதை வந்து ஏற்றுக்க முடியும்? எந்த தன்மான தொண்டனை ஏற்றுக்க முடியாது. அதனால் நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், கூட்டணி பொறுத்தவரை தேர்தல் வரும்போது தான் முடிவு செய்ய முடியும். தேர்தல் வரும்போது தானே டிசைட் பண்ண முடியும். இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து தேசிய தலைமையில நீங்க சொல்லிட்டீங்க, ஆனாலும் அவர் தொடர்ந்து அதிமுக தலைவர்களை வந்து குறை சொல்லி தான் பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க கொடுத்த சுதந்திரத்தில் தானே பேசியிருப்பாரு, திருப்பி அதுக்கு போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சாரு திரு எடப்பாடி பழனிசாமி. தேசிய தலைமையுடைய அனுமதி இல்லாம பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஒரு மாநில தலைவர் பிரகாஷ், நான் சொல்ற ஒரே விஷயம் அது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருக்கு. இப்போ அண்ணாமலை வந்து இந்த விமர்சனம் பண்ணு அதன் பிறகு வந்து போய் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கள அளவில் வந்து தொண்டர்கள் எல்லாம் வந்து உணர்ச்சியாக இருக்காங்க, உணர்ச்சி பொங்க வந்து இந்த மாதிரி விமர்சனம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்காங்க. சொல்லியாச்சு எல்லாம் மேலே கழக போச்சார் போய் சொல்லியிருக்காரு, அதே போல் நாங்களும் சொல்லியிருக்கோம் எல்லா இடத்துலையும். ஆமாம், எல்லாமே ஒரே நிமிஷம், அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி தெளிவாக சொல்கிறேங்க. அதாவது வந்து ஒரு மாநில தலைவர் அடிப்படையில் அதற்குரிய அந்த ஒரு முன்னாடி எவ்வளோ தலைவர் நாங்கள் திரு இலக்கணேசன் இருந்தப்போ பிரச்சனை இருந்ததா, திரு தமிழிசை இருக்கும்போது பிரச்சனை இருந்ததா, யாரும் இல்லையே. அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தண்ணியில் முன்னிலைப்படுத்துகின்ற அடிப்படையில் தான் அவர் வந்து இதை மாதிரி விமர்சனங்களை வந்து தேவையில்லாத விமர்சனங்களை ஆதி காலத்தில் எப்போ நடந்த விமர்சனம் தோண்டி இவர் என்ன வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டா இவர் நான் கேட்குறேன், இவர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேண்டிய ஆள் இவர்.
ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஆள் இவரு. அந்த இவர் அப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு வந்து ஒரு மாநில கட்சி தலைவர், தகுதி இல்லாத ஒரு தலைவர். அந்த தகுதி தெரியணும். ஒரு நாலு பேர் சேர்ந்து வாழ்க்கைன்னு கத்திட்டா தலைக்கு அப்படியே கணம் அப்படியே ஏறி போகுது. அந்த தலைகணம் தான் இன்னைக்கு என்ன ஆகுது, இப்போ இந்த மாதிரி முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை சொல்றேங்க, கூட்டணி பொறுத்தவரை இல்லை. தேர்தல் நீங்க கேட்கறதுக்காக சொல்றேன், வேல்முருகன் கேட்கிறேன், கூட்டணி பொறுத்தவரை இல்லை. ஆனால் தேர்தல் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது குறித்து டிசைட் பண்ண முடியும். அது தேர்தல் வரும்போது மேபி மே நாட் பி. தேசிய தலைமையுடைய அனுமதி இல்லாம தேசிய தலைமை கொடுத்த சுதந்திரத்துல தான் அவர் பேசிருப்பாரு நினைக்கிறீங்களா? அவர் தனிச்சு எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேலை இல்லைங்க எங்களுக்கு. நீங்க என்ன, நான் யார் சொல்லி யார் பேசுறாங்க பிரகாஷ்? நான் சொல்ற ஒரு நிமிஷம், ஏற்கனவே வந்து அவர் பேசி எங்களை கண்டனம் தெரிவிச்சு நாங்களும் வந்து இந்த மாதிரி வந்து மாநில தலைவர் பேசிட்டு இருக்காரு இப்படி அவர் அடைக்குவீங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கும் ஒரு டைம் பார்த்தாச்சு, சரின்ட்டு பேசல. திடீர் திடீர் திடீர்னு அண்ணா அம்மாவை பற்றி பேசினார், மன்னிப்பு கேட்டார், அப்புறம் அண்ணாவை பற்றி பேசுறாரு, அப்புறம் பெரியாரை பற்றி பேசுறாரு, அப்புறம் கழக போசார் பற்றி பேசுறாரு. அப்போது எங்களுடைய முன்னோடிகள் அவங்கள விமர்சனம் செய்வதை எப்படி ஏற்றுக்க முடியும் நம்ம? ஸோ அதனால் அந்த விமர்சனத்துக்கு தக்க பதிலடி நாங்கள் எங்கள் கட்சிக்காரன் கொடுப்பாங்க. ஒரே விஷயம் என்னென்னா, மேலே வந்து சொல்லியும் கூட இவர் அடங்க மாட்டார்னா அப்போ மேலே சொல்லி தான் நடக்குதப்பா. நாளைக்கு பொறுத்தவரை They are the loser. Chandana, they are the loser. We are not the loser. ஈரோடு கிழக்கு இடம் இடைத்தேர்தலில் நீங்கள் பாஜக அலுவலகத்துக்கு போனீங்க, பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, ஆனால் பாஜக உள்ளாட்சி தேர்தலை தனித்து போட்டிட்டாங்க. பாஜகவை தேடி அதிமுக போகிறதுக்கு என்ன காரணம்? இல்லைங்க சி, ஒரே விஷயம் கேட்டுங்க. இப்போ ஓவர் லக்கேஜ்ன்றீங்க, அவங்க எங்களுக்கு சொல்ல என்ன வேஸ்ட் லக்கேஜ், ஓவர் லக்கேஜ் இல்லை, அது வேஸ்ட் லக்கேஜ். அவங்க தேடி போனீங்கல்ல நீங்கள், அவங்க கட்சி அலுவலகத்துக்கு தங்கமணி வேலுமணி அதே மாதிரி நீங்களும் தான் போனீங்க. அந்த நேரத்தில் பாஜக உங்களுக்கு தேவைப்பட்டுதா? ஒரு நிமிஷம் சார், சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அப்போ பாஜக உதவி, சிறு துரும்பும் பல்குத்த சரி. எல்லாருமே இருப்ப ஒரே நிமிஷம், எல்லாரையும் அரவணைச்சு போன நடுவில் தான் போனோம். ஸோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லிமிட் அவங்க பியாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ண மேலே சொல்லியாச்சு அடங்கலை, அதாவது அவர் பாடி பேசிட்டு இருக்காரு. அப்போ நாங்கள் எப்படி வந்து ஒரு எலெக்ஷன் வந்து 2024 இவங்க ஆட்சி பிடிச்சிட முடியுமா? அவங்க ஒன்றும் கிழிக்க முடியாது. இவங்க முதல்ல நோட்டா கீழே வந்து ஓட்டுவாங்களான்னு பாருங்க. அவருடைய பேச்ச அவருடைய பேச்ச அவர் கட்சிக்காரர் ரசிக்கல. மூத்த தலைவர் எப்படி ரசிப்பாங்க? அவர் வந்த உடனே அவர் மூத்த தலைவர் கேட்டு இருக்க மூத்த சந்தோஷப்படுவாங்க. மூத்த தலைவர்லாம் இன்றைக்கி சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா மூத்த தலைவர் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு இவர் ஒன் மேன் ஷோ அந்த ஒத்த என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு தனிமரமாக நிற்பார். அவ்வளோதான். அதிமுக பத்தியே வெளியிட தயாரா இருக்கேன்னு சொல்றேன். உங்க பேரின் மூலமா டிஎம்கே மாதிரி உங்களோட பைல வெளியிட சந்திக்க தயாரா இருக்கீங்களா? நான் தான் இது கேள்வி, இது பழசு, இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. இது ஏற்கனவே சொல்லியாச்சு. இது இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. சரி, நான் இன்னும் இப்போ சொல்றேன், எந்த பூச்சாண்டிக்கும் பயப்படுறேன் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. அதனால இந்த கோப்பு ஃபைலு இதெல்லாம் நாங்கள் எத்தனையோ பார்த்தோம். நாங்கள் இப்போ எங்கள் கட்சியில் சிஎம்முங்க, அதே போல் எங்கள் கட்சியில் அமைச்சர்கள் பார்க்காத ஃபைலா, பார்க்காத கோப்பா? நீங்கள் வந்து கோப்பே என்னன்னு தெரியாத ஆள் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க. இரண்டாம் கட்ட தலைவர்களை தூண்டிவிட்டு பேசும் கோழை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது எடப்பாடியை நேரடியாக தாக்கும். அதுதாங்க, அந்த கோழைக்கு தாங்க கோழை புத்தி வரும், அது வீரனுக்கு வராது. அது இவர் கோழை, இவர் புரியுதுங்களா? நான் தான் சொல்கிறேனே, இவர் வந்து தனியாக நின்று ஒரு தொகுதியில் இவர் வந்து ஓட்டு வாங்கிட்டு வரா, இவர் ஒரு நோட்டாவை தான் ஜெயிக்கணும், அவர் இல்லை நோட்டாவுக்கு கீழே தான் போகணும், அப்படி தான் இருந்தோம். அதனால்
எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கும் போது இந்த விவகாரம் குறித்து வலியுறுத்தப்படுதா? தமிழக அரசியல் சூழ்நிலை இருங்க, ஒன் டு ஒன் வந்து சந்திப்பு நான் இல்லை, புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் வந்து நான் வந்து என்ன பேசினா இப்போ சொல்ல முடியாது நான். ஆனால் இப்போ இவருடைய விமர்சனங்கள் வந்து பொதுவாக கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கல. ஒரு எங்கள் கட்சி எங்கள் தோழமையில் இருந்துக்கொண்டு கூட்டணி தர்மத்தை மதிக்காத ஒருத்தரை கட்சி தொண்டர்களை ஏற்று இவர் வந்து தோழமையில் நீடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதுதான் சொல்கிறேன், கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறேன். அவசியம் கிடையாது. அதனால வந்து எங்களை பொறுத்தவரை எங்க நிலைப்பாடு தான் சொல்ல முடியும். எங்க நிலைப்பாடு பொறுத்தவரை தொடர்ந்து இது போன்ற எங்களுடைய மறைந்த தலைவர்கள் அவர்களை எல்லாம் வந்து கொச்சைப்படுத்தி ஒரு அவமானப்படுத்துகின்ற வகையில் இந்த மாதிரி வந்து ஒரு கருத்துக்கள் சொல்லும்போது எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தாங்கி கொள்ள மாட்டாங்க. தன்மானத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த இது இந்த போக்கு வந்து பல முறை சொல்லி நிறுத்தணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கல. எனவே அந்த நிலையில் வந்து இனிமே வந்து கூட்டணி நான் ஏற்கனவே வந்து பேட்டியில் சொன்னேன், ஏற்கனவே என்ன சொன்னேன் கட்சி சார்பில் பேட்டினேன், இதை மாதிரி நிறுத்துறீங்களா இல்லையா, இல்லை கூட்டணி கொடுத்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சொன்னமா இல்லையா, சொல்லுங்க பேசும்போது சொன்னமா இல்லையா? மறுபரிசீலனை இப்போ மறுபரிசீலனை செஞ்சோம், கூட்டணி கிடையாது. ஓகே, நீங்க